கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 29. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். லேவியராகவும் 20:7-8. இதன் பொருள் என்னவெனில், நீங்கள் உங்களை தேவனுக்காக பிரத்யேகப்படுத்துங்கள். நீங்கள் தேவனை பிரதானப்படுத்தும் பொழுது உங்களை தேவன் பிரதானப்படுத்துவார். நாம் நம்மை அர்ப்பணித்தால் நம்மை அவர் புனிதப்படுத்துவார். நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை அங்கீகரித்து தம்முடைய உள்ளாக ஏற்றுக்கொள்கிறார். தமக்கென்று ஏற்றுக்கொண்ட பின் அதற்கு அச்சாரமாக பரிசுத்த ஆவியை பொழிகிறார். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுகின்றோம். அப்பொழுது புதிய இருதயம், புதிய சிந்தை, புதிய நோக்கம் உருவாவதை உணர்கிறோம். இப்படிப்பட்ட வகுப்பாறை குறித்து அப்போஸ்தலாகிய பவுல், இது தேவனுடைய சித்தம், தேவன் உங்களை குறித்து கொண்டதினால் பரிசுத்தமாக்குகிறார். யாரை குறித்து அழைத்திருக்கின்றாரோ அவர்கள் ஏற்புடையவர்களாக பொழுது அவர்களை பிரதிஷ்டிக்குட்படுத்தி தம்முடைய பணிக்கென்று அவர்களை நியமிக்கிறார். நாம் அவருக்குரியவர்களாகி அவருடைய பணியை தொடர்வோமாக என்பதே. ஆமென்.